லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். சேலத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு விமான சேவை தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைகிறார். மோகன்ராஜ், விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன? சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காமலபுரம் பகுதியில் விமான நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கே கடந்த 1993 தொடங்கப்பட்ட விமான நிலையத்தில் தற்பொழுது விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு. மீண்டும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா, அதாவது ஏற்கனவே 1993 விமான நிலையம் துவங்கப்பட்ட போது விமான சேவையை தொடங்குவதற்கு எந்த ஒரு நிறுவனமும் முன்வராத நிலையில பல்வேறு கோரிக்கைகளுக்கு அடுத்து விமானம் சேவை துவங்கப்பட்டது. அதன் பிறகு 2006 மீண்டும் துவங்கப்பட்டு கடைசியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா 2018 துவங்கப்பட்டு 2021 அந்த உதான் திட்டத்திற்கு இயக்கப்பட்ட சேவைகள் நிறுத்தப்பட்டன. இந்த சூழலில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை அடுத்து தற்பொழுது 2 ஆண்டுகளுக்கு பிறகு விமான சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது விமானத்தில் அந்த பெங்களூருவிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய விமான பயணி ஒருவர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். வணக்கம்மா, நீங்க எங்க இருந்து எங்க வரீங்க? இப்போ விமான சேவை துவங்கப்பட்டது குறித்து உங்களோட கருத்து. பெங்களூர்ல இருந்து இங்க வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப இது ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஃபேமிலியோட வரோம் ஃபிளைட்ல. இது ரொம்ப நாள் மிடில் கிளாஸ் டேக்கு ரொம்ப நாள் ஆசை. ஃபேமிலியோட இங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபிளைட்டும் கொஞ்சம் சீப்பஸ்டாவே இருந்தது. ரொம்ப ஷார்ட் டைம்ல நாங்க பெங்களூர்ல இருந்து இங்க ரீச் ஆயிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் டு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னோட குட்டி பாப்பா, என்னோட பெரிய பாப்பா எல்லாரும், எங்க மாமியாரு, என்னோட வீட்டுக்காரர் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம், குடும்பத்தோட வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். விமான பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆசை அப்படிங்கிற போதிலும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, நேரம் எந்த அளவுக்கு மிச்சமாகுது, அந்த விவரங்களை? நாங்க போகும்போது பஸ்ல தான் போனோம். நியர்லி 5 hours ஆயிடுச்சு பஸ்ல போகும்போது. இப்ப அங்கிருந்து வரும்போது டேக் ஆஃப்ல இருந்து இங்க லேண்டிங்க்கு 15 to 20 minutes மட்டுமே ஆச்சு. ரொம்ப டைம் வந்து சேவ் ஆகுது. குயிக்கா வரணும், நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு அர்ஜென்ட்டா போகணும் அப்படிங்கிறது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். ரொம்ப நியரா இருக்கும், ஈஸியா வந்துட்டு பிக்கப் ஈஸியா இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல். இவங்க சொன்னது போலவே ஒவ்வொரு பயணிக்கும் இந்த நேர விரயம் வந்து ரொம்ப வந்து மிச்சமாகுது அப்படிங்கறது வந்து சேலத்துல மீண்டும் விமான சேவை துவக்கப்பட்டது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சற்று நேரத்துக்கு முன்பாக தான் இதனை கொண்டாடும் விதமாக அமைச்சர்கள் கே என் நேரு, சக்கரபாணி, சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் உள்ளிட்டோர் கேக் வெட்டி இந்த விமான சேவை துவக்கத்தை வந்து சந்தோஷமா கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முதல் விமானமானது இன்று பெங்களூருவிலிருந்து சேலம் விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறது. இங்கிருந்து கொச்சிக்கு கிளம்ப இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது விமான சேவை அப்படிங்கிறது வந்து சேலத்துக்கு ரொம்ப முக்கியமா இருந்த போதிலும் கூட பல்வேறு நிர்வாக காரணங்கள், அதே போல பயணிகள் வந்து பெருமளவில் பயன்படுத்துகிறது இல்லை அப்படிங்கறதுனால விமான சேவை வந்து அவ்வப்போது தொடங்கப்பட்டாலும் நிறுத்தப்பட்டது. தற்பொழுது மீண்டும் விமான சேவை துவக்கப்பட்டிருப்பது வந்து உண்மையிலேயே சேலத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், வணிகர்கள், பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்.